بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்தான். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் எல்லாவற்றிலும் விசாரிப்பான் என்று சொல்லக்கூடிய செய்தியிலே நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரராக இருந்து நாளை மறுமையை பதில் சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதற்கு சொல்லுதான். சில முக்கியமான விஷயங்களை நமக்கு மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். பெற்ற பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பொறுப்புதாரர்களாகவும், கணவனுடைய குடும்பத்தாருக்கு மனைவி பொறுப்புதாரியாகவும், பிள்ளைகள் பெற்றோரை பராமரிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பது போன்ற பொறுப்புகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு விஷயங்களிலே தெரிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது வாழக்கூடிய அற்பமான சொற்பமான வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்களாக இருந்து நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சமுதாயத்தை அழகான முறையிலே கொண்டு செல்வதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனைகளை நம்முடைய உள்ளத்திலே உள்வாங்க வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான சில பொறுப்புகளை நமக்கு சாட்டியிருக்கிறார்கள். அந்த பொறுப்புகளை நீங்கள் கவனமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதுல மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தார் மத்தியிலே பொறுப்புணர்ந்து நம்முடைய பிள்ளைகளை முறையாக வளர்க்கக்கூடிய பண்புகளும் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். இது எல்லாமே அது உள்ள அடங்கியிருக்கும். அடுத்த மொத்தமா ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர் தான். அப்படிதான் எல்லா விஷயமே அதுல அடங்கியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே பிள்ளைகளை வளர்ப்பது விஷயமாக எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தால், ஒரு பொறுப்பு போக்கான தன்மை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தை ஒட்டி முந்தைய காலங்களில் நமக்கு முன்னால் உள்ள காலங்களை பார்த்தாலும் கூட இளம் சிறார்களுக்கு பிள்ளைகளுக்கு அழகான அறிவுரை கூறி அவர்களை வளர்க்கக்கூடிய தன்மை இருந்தது. ஆனா இன்றைக்கு அது இருக்கிறதா, சரியான முறையில் அறிவுரை கூறுகிறார்களா அப்படின்னு சொன்னா இல்லைன்னு அடிச்சு சொல்லிடலாம். மாறாக பிள்ளைகள் மத்தியிலே எப்படிப்பட்ட தன்மைகளை பெரியவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இறக்கமற்ற ஒரு குணம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. குழந்தைகளான குழந்தைகளிடத்தில் அறிவுரை கூற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவர்களை சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலையில் வளர்த்தால்தான் நாளைய சமுதாயத்திற்கு, நாளைய ஒரு தலைமுறையினருக்கு நம்முடைய பிள்ளை ஒரு அழகான எடுத்துக்காட்டாக திகழ்வான் என்ற ஒரு அறிவுரை விஷயங்களெல்லாம் இன்றைய பெற்றோர்கள் அதை கவனிக்காமல் பிள்ளைகளை கொடுமைப்படுத்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். பெரியவர்களாக இருந்தால் மரியாதை செலுத்தக்கூடிய பண்பு நம்ம இருப்பதில் இருக்க வேண்டும். சிறியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இரக்கம் காட்டக்கூடிய பண்பு இருக்க வேண்டும். இந்த தன்மைகள் இன்றைக்கு குழந்தைகளாக வளர்க்கக்கூடிய பாடகர்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் இருந்தால் ரொம்ப சொற்பமானவர்களாக தான் இருக்கிறார்கள். ஒரு சின்ன விஷயமாக இருக்கட்டும், அந்த விஷயத்திற்கு உபதேசம் சொல்லி இதை நீ இப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும், நீ வாழ்க்கையில இப்படிதான் நீ வாழ வேண்டும், மற்றவர்களிடத்துல இப்படிதான் நீ நடந்து கொள்ள வேண்டும், பள்ளிக்கூடத்துல இப்படிதான் நீ படிக்க வேண்டும், பெரியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இப்படிதான் மரியாதை செலுத்த வேண்டும் என்ற உபதேசங்கள் சொல்லாமல் இன்றைக்கு என்னன்னா உபதேசங்கள் வந்து முக்காவாசி பள்ளிக்கூடங்களிலேயும் அதுபோல வந்து டியூஷன் சென்டர்களிலும் தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த உபதேசங்கள் உள்ளத்திலே ஆழ் மனதில போய் தெரிக்குமா,
கண்டிப்பாக தெரிக்காது. அது ஒரு பொறுப்பு உணர்ந்து செயல்படக்கூடிய பெற்றோருடைய கடமையாது. இப்படிதான் செய்கிறதா இன்றைய காலகட்டத்தில் என்று சொன்னால், அந்த பிள்ளைகளை நாசம் செய்யக்கூடிய விஷயத்திலே, அந்த பிள்ளைகள் நாளைக்கு நமக்கு நம்மை பராமரிக்காத ஒரு நிலையில் போகக்கூடிய ஒரு நிலையில் ஆவதற்கு பெற்றோர் ஒரு காரணமாக ஆகிவிடுவார்கள். நம்ம கவனிக்க வேண்டும். முதியோர் இல்லங்களில் அவர் முதியோர்கள் பெற்றோர் தாயின் தகப்பனை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அப்படி சேர்ப்பதற்கு என்ன காரணம்? ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லாத ஒரு பழக்க வழக்கங்களை இன்றைய சமூகத்தில் எப்படி ஊடுருவியது? அதற்கு முறையான உபதேசங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லப்படவில்லை. பெற்றோர்கள் தங்களுடைய இந்த பொறுப்பை உணர்ந்து, நாம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்கு முறையான அறிவுரை கூடி வளர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணராதவனுடைய விளைவை நாம எதிர்பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் செல்லாதேசம் அவர்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுவதில் அவ்வளவு அருமையாக சொல்லா நடந்திருக்கிறாங்க. பதில் மின் அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி, அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் செல்லாதேசம் சொல்றாங்க, நீங்க வந்து அல்லாஹ் விஷயத்திலே ஏறுதலாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஏறுதலாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறான். மீண்டும் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவுவனாக இருக்கிறான். இது ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய உபதேசமா இல்லையா? அவனே நிறைய காசு வச்சிருக்கிறேன், கம்பெனி வச்சிருக்கிறேன், பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது, நிறைய உன்னை பாதுகாக்கக்கூடிய நிறைய மேட்டெல்லாம் இருக்குது, சொத்து வித்தெல்லாம் இருக்குது, இது உன்னை காப்பாற்றும் சொல்ற உபதேசம் சரியா? அல்லது இறைவன் விஷயத்தில் நீங்கள் சரியாக நடந்தாய், இறைவன் உங்களை காப்பாற்றுவான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அல்லாஹும் மானியலிமா ஆத்தைத்த மோத்தியலிமா மனாத்த, அல்லாஹ் உனக்கு உன்னை நாடிவிட்டாய், அதை தடுக்கிறது யாரும் முடியாது. அல்லாஹ் உனக்கு ஒரு துன்பத்தை நாடிவிட்டால் யாரும் அதை தடுக்க முடியாது. அல்லாஹ் உனக்கு ஒரு இன்பத்தை தர வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை உடனே செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது, அதை தடுக்க முடியாது. அதனால எழுந்து கொள்கை எழுதப்பட்டு விட்டது. ஒரு அழகான உபதேசம் பாருங்க, எழுது கொள்கை எழுதப்பட்டு உயர்த்தப்பட்டு விட்டது, எல்லாம் பதிவேற்றலை உள்ளதாக இருக்கிறது மகனே என்ற ஒரு உபதேசம் மாதிரியாக நபிகள் நாயகம் செல்லாதேசம் அவர்கள் அந்த சகாபிக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்ய பார்க்கும் சிறுவதாக இருக்கக்கூடியவர்கள். இந்த உபதேசங்கள் என்றைக்காக ஒன்று சொல்லியிருக்கிறோமா? அதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி கம்பெனியில் உட்காந்துட்டு உபதேசம் பண்ணிட்டு இருப்பான். நான் வந்து அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன், இந்த ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன், அவுட் டோர் மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் எங்க கம்பெனியில வந்து நிறைய பேருக்கு நாங்கள் அறிவுரை கொடுக்கணும்ல பெருமையாக சொல்லிக் கொண்டிருப்பான். பாங்கார வீட்டுல கஞ்சாச்சுக்கிட்டு இருப்பான், பகங்காரம் தவறான வழியில போய் கொண்டிருப்பார், சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு சம்பாதிக்கிறான், நிறுவனங்களை எதுக்கு நடத்துறான், மற்ற விஷயங்களை எதுக்காக தன்னுடைய வாரிசு மூலியமாக அது பயன்பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துவதை போன்றி தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே கவனம் செலுத்துவது கிடையாது. ரசூலுல்லா இதெல்லாம் வந்து நமக்கு என்ன செய்யறாங்க, கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் ரபுல்லாலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது ஒரு துவாவை கேட்க சொல்றான். இது நம்ம கேட்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. துவா கேட்கறதும் வந்து ஒரு பொறுப்பு தான். திருமலை பிள்ளையை வளர்க்கிறது மட்டும் பொறுப்பு கிடையாது. நம்ம அல்லாஹிடத்துல ஒரு துவாவை வைத்து பிள்ளையை பெற்றுட்டோம், பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டோம், அல்லது வளர்த்துட்டோம், அல்லது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாலும் கூட நாம் அல்லாவிடத்திலே அந்த பிள்ளைகளுக்காக அந்த குடும்பத்தாருக்காக பிரார்த்தனை செய்கிறோமே அதுவும் ஒரு பொறுப்பு தான். அந்த பொறுப்பு நம்ம சரியாக நிறைவேற்றுகிறோமா? சிந்தித்து பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்காக தனிமையில உட்கார்ந்து என்னுடைய பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடு, நல்லறிவை கொடு, அவர் சமூகத்தில் நல்ல மதிப்பு மிக்கவராக ஆக்கக்கூடிய தன்மையை கொடு, நேர்வழியை கொடு,
நேர்வழியில் நிலைத்திருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இது மாதிரியான பிரார்த்தனைகளை செய்வது என்பதும் பெற்றோர் மீது உள்ள ஒரு பொறுப்புதான். அது செஞ்சிருக்கிறோமா? ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல மனைவி மாறி வாட்ஸ்அப்பையும் பேஸ்புக்கையும் நேரங்களை கழிப்பதற்கும் பிரார்த்தனைகளின் மீது கவனம் செலுத்தக்கூடிய தன்மைகளை குறைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பாடுகிறோம். அல்லது தெருவுடைய உட்கார்ந்தா கூட துவாவுன்னு கையை உயர்த்தினா கூட அடுத்த நிமிஷம் உடனே செல்போனை எடுத்து அதுல என்ன செய்தி வந்திருக்கிறது, இன்னைக்கு உலகத்துல பெரிய மாற்றத்தேர்வு மாற்றத்தேர்வு பத்தி நீ என்ன பண்ண போற, அதோட வழக்கு என்ன பிறகுமோ, அதோட நீ என்ன செய்ய முடிய ஒண்ணும் கிடையாது, யாரோ எப்படியோ போற ஒரு நிலையில இன்னைக்கு அங்க என்னாச்சு இங்க இங்க என்னாச்சுன்னு தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய மகனுடைய தன்னுடைய மகளுடைய தன்னுடைய மனைவியுடைய தன்னுடைய பெற்றோர்களுடைய தன்னுடைய சமூக அப்படியே அங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தில் கூட கவனம் இல்லாத ஒரு தன்மையை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் இருக்கிறாளே திருமலை குரான் கொடுத்தான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வான், என்னுடைய துணைவிகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் இறைவா கண்குணிச்சை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹ் கேட்கணும், எப்படி கேட்கணுமா, உன்னுடைய மனைவி மனைவினா மனைவி குடும்பத்தாரில் மனைவி பிள்ளைகளிடத்துல ஒரு கண்குணர்ச்சியை ஏற்படுத்தா, அவர்களை பார்த்தால் எனக்கு வெறுப்பு வந்துடக்கூடாது, அவன் என்னை பார்க்கும் போது எனக்கு வெறுப்பு வந்துடக்கூடாது, நான் அவளை பார்க்கும் போது வெறுப்பு வந்துடக்கூடாது. அப்படின்னா என்ன இருக்கோ, சில குடும்பங்களை பார்க்கலாம் தகப்பனாக இருந்தாலும் உள்ள வேறுவா ஓட்டம் ஏ வரா ஓடுறா ஓடுறாங்கமோ வெளியே வந்த மாதிரி, இன்னும் பீதி எதோவா வந்து இஸ்லாத்தினுடைய எதிரிகள் வந்த மாதிரியான உங்களை எடுத்தோம்னா இல்லையா, ஒரு RSS பயங்கரவாதிகள் வர்ற மாதிரி பிள்ளைகளை கண்டு பெற்றோர்கள் பெற்றோரை கண்டு பிள்ளைகள் ஓடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குதா இல்லையா இந்த குடும்பங்களில், என்ன காரணம் நம்ம அல்ல இடத்துல கேட்கறது இல்லையா, அல்ல என்னுடைய மனைவி இடத்திலையும் பிள்ளைகள் இடத்திலையும் எனக்கு கண்குணர்ச்சியை ஏற்படுத்தா, ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தா, ஒரு அன்பை ஏற்படுத்தா, ஒரு பாசமான உணர்வை ஏற்படுத்தா என்று இறைவன் இடத்துல கேட்கக்கூடிய மனோபக்கம் நம்ம இடத்துல நீங்க இல்லாம போய்விட்டது. அப்ப அல்லாஹ் வந்துதான் வந்து உள்ளத்தை ஆறுகிறான் என்கும் போது, அல்லாஹ் தான் வந்து நிலைமைகளை சீர் செய்வான் என்கும் போது, அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பண்பை நம்ம வளர்த்திருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சாருங்க, அது கிடையாது. அதனாலதான் பாருங்க, சின்ன வயசுல வந்து துள்ளி குதிச்சு தோல்வியை உட்காரக்கூடிய ஒரு குழந்தைகளை நம்ம வளர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய தோல்வியை வந்து வேற உட்கார்ந்துக்கிறாங்க, அவங்களுடைய பேர பிள்ளைகள் தான் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, இது ஒரு இறக்க குணம், ஒரு நேசம் உள்ள குணம், ஒரு அன்பு பாராட்டக்கூடிய குணம், அதுல இந்த குணத்தை பிள்ளைகள் மத்தியில கவலை பிள்ளைகளை வேறதாக சகோதரனாக ஒரு அன்பாக நேசமாக வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் அவன் என்ன செய்ய மாட்டான், போய் தண்ணி அடிக்கிறவன் மது பழக்கம் உள்ளவன் மற்ற தீமையான பழக்கம் உள்ள அவர்களோடு சேர்ந்து வந்து தகப்படாத என்ன செய்ய மாட்டான், தீண்டக்கூடிய நிலையே தாயாரை பேசக்கூடிய நிலையோ தாயாரை கொலை செய்யக்கூடிய நிலையோ ஏற்படாது. சமீபத்தில் ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, கேஸ் ஆகி ஒரு பெண் குற்றச்சாட்டுல கருத்து வைக்கப்பட்டு ரெண்டு பேர் வந்துடுறாரு, வந்து தாயாரிடத்துல காசை கேட்டு காசு கொடுக்கறது குண்டத்தோட சேர்ந்தார் பேரு, அந்த தாயாரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மாறுவார்கள் என்று சொன்னால், அந்த வளர்ப்பு என்பது இயற்கையிலேயே அழகான முறையில் அற்புதமான முறையில் கொண்டு வர வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இது அழகான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு அல்லாஹ் திருமலை குர்ஆனில் சொல்கிறார், லுக்மான் என்ற ஒரு அத்தியாயம், அந்த லுக்மான் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது லுக்மான் என்பவர் தனது மகனுக்கு உபதேசம் செஞ்சார். எப்படி உபதேசம் செய்தாரு, லுக்மான் உபதேசம் செஞ்சதே லுக்மான் சொல்லாம அல்லாஹ்வே நம்ம சொல்லிருக்கலாம், அல்லாஹ் என்ன அதன் மூலியமாக நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், லுக்மான் என்ற நல்ல மனிதர் தன்னுடைய பிள்ளைக்கு அழகான முறையில உபதேசம் செய்தார், அந்த உபதேசத்தை மாதிரி நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யுங்க. எப்படி உபதேசம் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, என் அருமை மகனே இன்ன சிறுக்கதால் நுணுமுன்னாலி இணை வைப்பது என்பது மகத்தான அநீதியாக இருக்கிறது, சாதாரண பாவம் கிடையாது, சிறுக்கு பண்றோம் இணை வைக்கிறதுக்கு சாதாரண பாவம் கிடையாது, பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோமா,
சில பேர் தம்முடைய தாத்தாக்கள் அல்லாம நினைச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல சொல்றாங்க, இவரு தாத்தா ஒருத்தர் சுத்தப்பட்டிருப்பாரு, தொட்டி வச்சிருந்தாரு, இவர்தான் அல்லாம நான் நினைச்சுக்கிட்டேன், இவங்க ஏசுனா வந்து கடவுள் நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கப்பட்டு அவர்களுடைய பள்ளிக்கூடத்தினுடைய சொல்லக்கூடிய கருத்துக்களை சின்ன பிள்ளைகளுடைய உள்ளங்கள் அதுலதான் வந்து உள்ளத்துல ஆடக்கூடிய வார்த்தைகள் கருத்துக்கள்லாம் உள்ளத்துல தைக்கும். சின்ன வயசுலதான் சிந்திக்கக்கூடிய திறன் என்பது அதிகப்படியாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டிய பிறகு அந்த வயசு என்ன வரும் அப்படியே குறைந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்பட்டுள்ளது. அந்த சிந்திக்கக்கூடிய திறன் என்பது அப்படியே குறைந்து செல்லுவது. அப்ப அந்த சின்ன பிள்ளைய அந்த சிந்தனையில எதை புகட்ட வேண்டும், நீ வந்து அல்லாவுக்கு இணைகிறாத, இணைகிறது பெரிய ஆர்வமான விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீ பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க, அவர்கள் சிறுவராக இருக்கும் போது உன்னை பராமரிச்சாங்க, உனக்கு பாவோடிட்டாங்க, வயிற்று வைத்து சுமந்தாங்க, கஷ்டப்பட்டு ஈங்க இருந்தார்கள், அதனால அவர்களுக்கு நன்றி பாராட்டும் விதமாக பெற்றோருக்கு நீ உபகாரம் செய்யுங்க. அதுபோல வந்து உனக்கு அறிவில்லாத ஒன்றை அவர்கள் சொன்னா அவர்களுக்கு நீங்க கற்றுக்கொள்ளாதீங்க. அதுபோல உலகிலேயும் அவர்களுடைய அழகிய முறையை தோழமை கொள்ளுங்க. அழகான உபதேசம் நல்லா சொல்றான், நீ அழகிய முறையில் தோழமை கொள்ளுங்க, பெற்றோருக்கு நன்றியோடு தரங்க, அவன் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறாங்க, உங்க வைக்கிறதுக்கு சம்மந்து இருக்கிறாங்க, இருந்தார்களே அவர்களுக்கு நீங்க நன்மையோடு நடங்க. இவ்வளவு வந்து அவர்களோடு நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள். அதே போல சொல்றாங்க, எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வை நோக்கித்தான் திரும்புதல் இருக்கிறது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒரு கடுகு விதை அளவு ஒரு பொருள் இருக்கிறது. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் என்ன பொருள், ஒரு கடுகு இருக்கிறது ஒரு பொருள் இருந்து அது வானத்திலேயோ பூமியிலேயோ ஏதேனும் ஒரு பொருளுக்கு உள்ளே இருந்தாலும் அல்லாத அதை கொண்டு வருவான், அல்லாத அதை அறிந்தவனாக இருக்கிறான். இவர்கள் நிலைநாட்டு நன்மையை ஏறு தீமையை தடு, அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய சிரமங்களை நீங்க சகித்துக் கொள்ளுங்க வந்து அப்படின்னு சொல்லி அந்த உபதேசத்தை எல்லாம் செய்யறான். அவங்க சொன்ன உபதேசத்தினுடைய விஷயத்தை மக்களுக்கு காட்டான். அதுல நீங்க ஏற்படக்கூடிய சிரமங்களை சேர்த்துக்காங்க. மக்களை விட்டு உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதீங்க, பணியுடன் இணங்க, பெருமை எடுத்து ஆணவம் கொள்ளும் யாரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டாங்க என்று சொல்லி இந்த உபதேசங்களை அல்லாஹ்வுடைய இந்த ருக்குமான் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்துல அழகான ஒரு உபதேசத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த உபதேசம் இருக்கிறதுல இந்த உபதேசத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில கரெக்டாக சொல்லி நம்ம வளர்க்கிறோமா, சொல்லி கொடுத்தால் நீங்க எங்க இருந்தாலும் சரி, சென்னையில நம்ம பிள்ளைங்க போய் படிக்கிறாங்க, பல சூழல்கள் மாறும், எந்த சூழல்கள் மாறினாலும் சரி, எங்க இருந்தாலும் தெரியும் அந்த உள்ளத்துல போடக்கூடிய இறைச்சல் இருக்குத, இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறாள், கேட்டுக் கொண்டிருக்கிறாள், நம்மளை விசாரிப்பான், அவன் கையில் தான் அனைத்து ஆற்றல்களும் இருக்கிறது என்பது போன்ற எல்லா விஷயங்களையும் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே பதிய செய்யும் போது அவர்களுக்கு அழகிய தலைமுறையோட உருவாகும். அதான் மனுஷன் விரும்புறான். சில பேர் சொல்லுவாங்க, உங்க பெற்றதுக்கு ஒரு ஆட்டு உரல பெற்றிருக்கிறான், ஒரு அம்மிய பெற்றிருக்கிறான், ஏன் சொல்றாங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் எதனால வருது, இல்லைகள் என்பவர்கள் அவர்கள் பெற்றெடுத்த பெற்றவர்கள் அவர்கள் ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல நிலையில் ஆக்கி நம்முடைய பெயரை காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு எண்ணம் மனிதனுக்கு உருவாக எல்லா மனுஷன் இருக்கிறது. தன்னாலே உருவாகிடுவான், அவனாக உருவாகிவான, அவனாக உருவாக மாட்டான். நம்ம தான் அவர்களுக்கு உபதேசங்களை முறையாக சொல்லி இன்னென்ன உலகத்துல இது நல்லது, இது கெட்டது, இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, விருந்தாளிகளுக்கு எப்படி நடக்கணும், மற்றவர்களுக்கு எப்படி நடக்கணும், பொது அளவில் எப்படி நடக்கணும், சபையில எப்படி நடக்கணும், இப்படி போன்ற வாழ்க்கையினுடைய நம்முடைய அனுபவங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே எடுத்து வைத்தால் நிச்சயமாக அந்த தலைமுறையினுடைய விஷயமே மாறி. ஆனா அப்படி இருக்குதா, கிடையாது. என்ன ஆகும் தெரியுமா, என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ற வரைக்கும் பார்க்கலாம். கல்யாணம் பண்ண பிறகு எந்த தாய் வந்து இதன் நன்முறைய சமுதாயத்தை சமுதாயத்துக்கு மத்தியில நம்மளை நல்ல வச்சு காப்பாற்றோம் நினைக்கிறாரோ அந்த தாயை இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து அடிக்க வைக்கிறான். அவர் காட்ட முடியாது இல்லையா,
இவன் கல்யாணம் பண்றது கொண்டாடினா கூட இந்த பெண் யாரு? ஒரு அந்நிய பெண். அந்நிய பெண்ணாக வந்த பெண்ணை வைத்து என்ன செய்யறான்? தாயை அடிக்கிறான். பெத்த தாயை அடிச்சு கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு முதியோர் இல்லத்துல சேர்க்கிறாங்க பாக்குறான். எந்த வீட்டுல வந்து தன்னுடைய தாய் இடத்துல போய் காலாடி போட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சியா, உனக்கு ஏதாவது வேறு இருக்குதா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொன்னால், பெரியவர்கள் இருந்தாருன்னு சொன்னா அதை பாத்துட்டு இருப்பான். சின்ன பையன் நம்ம அப்பா இப்படி நம்ம அத்தா இப்படி செயல்படுறாங்க, நல்ல மரியாதையா செயல்படுறாங்க, நம்ம பாட்டி இடத்துல சரியான முறையில செயல்படுறாங்க, நம்ம வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம அத்தா நம்ம அப்பா வந்து இப்படி இருந்தால் வயசான காலத்தை அடைந்தால் அவர்களை நாம வந்து என்ன செய்யணும், நல்லபடியா வச்சு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலையை எப்ப அது உருவாகும், நாம் பிராக்டிக்கலா கொண்டு வந்து காட்டணும். அந்த இடத்துல வந்து காட்டி நாம நம்மளுடைய தாயாரை வந்து நல்லபடியாக பராமரிக்கக்கூடிய நிலையில் வச்சு காட்டுறமே அது ஒரு பொறுப்பு தான். தாயை ஒழிச்சு என்று கூட சொல்லாதேன்னு சொல்லலாம். அப்ப பெற்றோரை பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்புக்குள்ள அது பெற்றோரை பராமரிக்கிறது கிடையாது, அது நம்மளை பராமரிக்கிறதா பின்னாடி நம்மை பராமரிக்கக்கூடிய ஒரு நிலையில் அது உருவாகும் போது அதையும் நம்ம கவனத்துல வைத்து என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை வளர்க்கிறவர்களையும் பெற்றோரை பராமரிக்கிறவர்களையும் அப்ப அந்த மாதிரியான ஒரு பொறுப்புகளை உணர்ந்து நாம எப்படிப்பட்ட ஒரு கற்பமான சொற்பமான காலம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய இந்த முறையான பணிகளை நம்ம செய்தோம் சொன்னால் நம்மளுடைய குடும்பத்தாருடைய எண்ணியங்கள் அந்த பிள்ளைகளுடைய மூலியமாக கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அது முறையாக செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அறிய முடிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். அல்லாஹ்.